ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணி முன்னாள் அதிரடி ஆட்டக்காரரான யுவராஜ் சிங் தற்போது கனடா T20 லீக் போட்டியில தொடர்ந்து அதிரடியான ஆட்டங்களை வெளிப்படுத்தி சிக்ஸர்களை பறக்க விட்டு தற்போது பழைய ஃபார்முக்கு வந்திருக்காரு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணி நட்சத்திர ஆல்ரவுண்டரான யுவராஜ் சிங் சமீப காலமாகவே இந்திய அணியில இடம் மறுக்கப்பட்ட காரணத்தினால தற்போது திடீரென தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சாரு. அதே போல ஓய்வு முடிவை அறிவிப்பதற்கு முன்பா இந்த IPL தொடர்ல அவர் ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டாரு. இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் அணியில முதல் 4 ஆட்டங்கள்ல மட்டுமே வாய்ப்பு வழங்கப்பட்ட போதிலும் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு வழங்கப்படல. இதனால அந்த IPL ஆட்டத்தை அவரோட திறமையை முழுவதுமா வெளிப்படுத்த முடியல. இதனைத் தொடர்ந்து தற்போது சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு வாங்கி பெற்ற பிறகு கனடா சூப்பர் T20 லீக் போட்டியில தொடர்ந்து விளையாடுறாரு. இதுல டொரண்டோ நேஷனல்ஸ் அணியின் கேப்டனாகவும் யுவராஜ் சிங் நியமிக்கப்பட்டிருக்காரு. தன்னுடைய முதல் போட்டியில இவர் 27 பந்துகளில் வெறும் 14 ரன்ல மட்டுமே அடிச்சு ஏமாற்றம் கொடுத்திருந்தாரு. இருந்தாலும் இரண்டாவது போட்டியில பாத்தீங்கன்னா எட்மண்டன் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில இவர் 21 பந்துகளில் 44 ரன்கள் அடிச்சு அசத்தினாரு. அதுல 3 பவுண்டரிகள் மற்றும் 4 சிக்ஸர்களும் அடங்கும். அதே போல இரண்டாவது லீக் போட்டியில பாத்தீங்கன்னா தற்போது வின்னிபெக் ஹாக்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில மீண்டும் 23 பந்துகளுக்கு 45 ரன்கள் அடிச்சு தன்னுடைய பழைய ஃபார்முக்கு திரும்பி சமய கெத்து காட்டி நிக்கிறாரு. இந்த போட்டியில யுவராஜ் சிங் அடிச்ச 3 சிக்ஸர்களுமே அவர் இந்திய அணியில இடம் பிடிச்சிருக்கும் போது பழைய ஃபார்ம்ல இருக்கும் போது எப்படி அடிச்சாரோ அதே மாதிரி இருந்துச்சு. யுவராஜ் சிங்கோட இந்த ஆட்டம் தற்போது அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. தற்போது இவருடைய ஆட்டம் குறித்து பேசியிருக்கிற வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அணியின் ஆட்டக்காரரான வேன் பிராவோ யுவராஜ் சிங்கோட இந்த சிக்ஸர்களை பார்க்கும் போது ரொம்பவே பொறிப்பா இருக்கு. சிக்ஸர் அப்படினாலே யுவராஜ் சிங் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. சமீப காலமா மோசமான ஃபார்ம்ல இருந்தாலும் கூட தற்போது அவருடைய இந்த ஆட்டத்தை பார்க்கறதுக்கு ரொம்பவே அருமையா இருக்கு. கிரிக்கெட் உலகத்துக்கு யுவராஜ் சிங் போல ஒரு வீரர் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு வெகுவா பாராட்டியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.